வந்து மார்னிங்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்க vlog ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். சோ எங்க போறேன்னா ஒண்ணுல இருக்க கீழ வந்து courier வந்திருக்கு. சோ அத வாங்குறதுக்காக வந்து போயிட்டு இருக்கேன். சோ courier காரங்க பாத்தீங்கன்னா அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. வரதுக்கு வந்து ஒரு 5 minutes ஆகும். சோ இந்த ஸ்ட்ரீட்டோட எண்ட்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சோ ரேட் ரூட் வந்து கேட்டிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து எப்போதும் போல் இட்லி வந்து சட்னி தான். ஸோ ஒன்றும் ஸ்பெஷல் இல்லை. பட் லஞ்ச் வந்து நீங்கள் குயிக்காக 5 மினிட்ஸில் டேஸ்ட்டான பண்ணணும் அப்படின்னா ஒரு பூண்டு மிளகு குழம்பு வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து அதை வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ அது மட்டும் முடிச்சுட்டு, ஸோ அது மட்டும் இல்லாமல் அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு இடத்துக்கு போக போகிறேன். ரொம்ப நாளாக வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் பார்த்திங்கன்னா போகாமல் இருந்தேன். இன்றைக்கி கண்டிப்பாக போய் தான் ஆகணும். ரொம்ப மோசமாக இருக்கும். முடிவு பண்ணி நான் வந்து கிளம்பிட்டேன். என்னடா இவ்வளோ பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா, எங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஒன்றும் இல்லைங்க, எங்கே போக போகிறேன். ஆக்சுவலாக அதை பார்த்திங்கன்னா அதில் ஒரு காயம் மாதிரி இருக்கும். அது என்ன வந்து காயம் அப்படின்னா பிரணவ் வந்து அவனோட தலையால் ஒரே இட்டி காலையிலேயே அப்படியே பயங்கரமாக அழிச்சிச்சு. குழந்தைங்கள்ட்ட கொஞ்சம் வந்து சேஃபாகவே இருக்கணும் போல இருக்குது. கொஞ்சம் நார்மலாக வந்து அவன் குடிஞ்சா நானும் இதை பிடிக்கிறதுக்காக போனேன் வந்து பயங்கரமாக இடிச்சிச்சு. ஏற்கனவே அங்கங்கே திட்டு திட்டாக இருக்குது. அது போக இது வேறு. ஓகே வந்துட்டாங்க நினைக்கிறேன், நம்ம வாங்கிட்டு போகலாம். ஓகே வாங்கி உள்ளே வச்சாச்சு. ஓகே இப்போ வந்து அந்த பூண்டு மிளகு குழம்பு வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ரெடி பண்ணி முடிச்சுட்டு பிரணவ் குட்டியை வந்து சாதம் ஊட்டிட்டு அவனை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கிளம்பணும். இதுதான் வந்து இன்னையோட பிளான். அதுக்கு வந்து பிரணவ் குட்டி பார்த்திங்கன்னா தூங்கணும். இதெல்லாம் என்ன நடக்க போகுதுன்னு தெரில. ஃபஸ்ட்டு குழம்பு வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஸோ பூண்டும் வந்து நிறைய இருக்குது. ஸோ வந்து நான் கொஞ்சம் ஊறுகாய் வந்து மாதிரி போட போகிறேன். அது ஆல்ரெடி நான் போட்டிருப்பேன் வீடியோவில். ஸோ கார்லிக் பிக்கல் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போதைக்கு நமக்கு வேணுடது மட்டும் இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்துகிட்டு இதை நம்ம உரிக்க உட்காந்தோம் அப்படின்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 15 நிமிஷம் ஆகும். ஓகே டக்குன்னு காட்டி வச்சு பாருங்கள், இது இருக்கட்டும். ஸோ அதுக்குள்ளே உங்களுக்கு யாருக்காவது ஹேர் லாஸ் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா இந்த ஜூஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். தினமுமே குடிங்க, நல்ல டிஃப்ரெண்ட் வந்து தெரியும். அதுக்கு நெல்லிக்காய் அதுக்காகவே நான் தனியாக வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அம்மாவுமே குடிப்பாங்க. கொஞ்சம் பல்லு ப்ராப்ளம்லாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த கூசுற பிரச்சனைலாம் இருந்துச்சுன்னா கூட இதை குடிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஒரு நெல்லிக்காய் எடுத்து இந்த மாதிரி உள்ளே இருக்கிற சீடு எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். போட்டுட்டு அதே மாதிரி ஒரு 10-15 கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு இதை நல்லா நம்ம பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இது தினமுமே குடிக்கலாம், ஒன்றும் ஆகாது. ஸோ இது வந்து உங்களுக்கு கோல்டு டக்குன்னு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக தயிரில் மோரில் மிக்ஸ் பண்ணாதீங்க, அப்படியே தண்ணியில் கலந்து குடிச்சிருங்க. அப்படி ஒன்றும் பண்ணாது அப்படின்னா இப்போ நான் பண்ணுற மாதிரி பண்ணலாம். இது வந்து நான் மோர் வந்து எடுத்திருக்கேன். எடுத்துட்டு ஸோ இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா நெல்லிக்காய் கருவேப்பிலை, அதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்புலாம் ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு குடிக்க முடியும்னா கடகடன்னு வந்து குடிச்சிடலாம், உப்பு தேவையில்லை. குடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்ன்றதுனால நான் கொஞ்சம் சால்ட்டை சேர்க்குறேன். இது முக்கியமான விஷயம், வெந்தய பவுடர். ஸோ வெந்தய பவுடர் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க நம்மளோட ஹெல்த்தியான ட்ரிங்க் வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து ஹேர் லாஸ் ப்ராப்ளம் இருந்தது, நீங்கள் என்ன ஹேர் ஆயில் ஷாம்புலாம் வந்து அப்ளை பண்ணி எந்த சேஞ்சும் தெரியல அப்படின்னா ஷியூராக இது ட்ரை பண்ணி பாருங்கள். தினமும் குடிங்க, நல்ல டிஃப்ரெண்ட் கண்டிப்பாக ஒரு மாதத்துலேயே உங்களால் நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ஸோ நீங்கள் முடி மட்டும் இல்லாமல் பல்லு பிரச்சனை இருந்தால் கூட சரியாக போகும். குடிக்கிறதுக்கும் நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கருவேப்பிலை வாசனையோட ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே இந்த வேலை முடிஞ்சது. ஸோ என்னோடய ருட்டீனில் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒன்று. நெக்ஸ்ட் நம்ம குழம்புக்கு வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ குழம்புக்கு வந்து என்னென்ன வறுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 3 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் வந்து துவரம் பருப்பு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/3 மிளகாய் வந்து வறுத்து எடுத்து வச்சுருக்காங்க. இதோட அளவு வேணால் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு கிளியராக வேணும்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். புளி வந்து ஒரு பெரிய லெமன் சைஸ்க்கு எடுத்து ஊற வச்சுருக்காங்க. ஸோ வறுத்து வச்சுருந்ததை வந்து நம்ம லைட்டாக பொடி பண்ணிக்கலாம். பொடி பண்ணிவிட்டு இதில் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பவுடராக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். வாசனைக்காக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக உப்பும் வந்து சேர்த்துருக்காங்க. ஸோ குழம்புக்கு தேவையான அந்த பொடி வந்து ரெடி ஆகிடுச்சு. மெயின் வந்து இது தாங்க, வேறு எந்த சாம்பார் பொடியெலாம் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ புளியும் வந்து நல்லா கரைச்சி எடுத்துண்டாச்சு. ஸோ இந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லெண்ணெய். ஸோ நல்லெண்ணெய் தான் நல்லா வாசனையாக இருக்கும். கடுகு வடிக்க விட்டுக்கலாம். விட்டுட்டு உரிச்சு வச்சுருந்த பூண்டையும் வந்து இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து இது நல்லா வதங்கட்டும். வதங்கினதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா அந்த நல்லெண்ணெயில் பார்த்தீங்கன்னா அந்த பூண்டு வந்து நல்லா வதங்கி வேகணும். இப்போ வந்து புளி தண்ணி வந்து கரைச்சி சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு இதில் அடிஷ்னலாக என்னென்ன ஆட் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த பவுடர் மட்டும்தாங்க, வேறு எந்த பொடியும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. மறைச்சி வச்சுருந்த பொடியும் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். வாசனைக்காக கொஞ்சமாக பெருங்காய கட்டி வந்து சேர்க்குறாங்க. நீங்கள் பவுடர் ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னா கூட பெருங்காய பவுடர் சேர்த்துக்கலாம். குழம்பு வந்து நல்லா கொதிக்குது. இது எந்த அளவுக்கு நம்ம எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாசனை வந்து வரும், ஃபைனலாக வந்து திக்காக வந்துடும். உங்களுக்கு நான் காட்டுறேன் குழம்பு வந்து கம்ப்ளீட்டாக கொதித்து முடித்ததும் எவ்வளோ திக்காக வருதுன்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் வரைக்கும் கெடாமல் வரும். ஸோ தண்ணியெல்லாம் சுருங்கி இந்த மாதிரி நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம், நல்லா டேஸ்ட் வந்து எடுத்து கொடுக்கும். ஃபைனலாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க நம்மளோட டேஸ்ட்டான பூண்டு மிளகு குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. சில குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா பசிக்கவே பசிக்காது, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி குழம்பு வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பசி வந்து அதிகமாக எடுக்க ஆரம்பிக்கும், அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. இந்த குழம்பு நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் கூட வைக்கலாங்க, ஒரு வாரத்துக்கு மேலேயே வரும். எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள், சீக்கிரமாக கெடாது. ஊற ஊற அந்த பூண்டுமே வந்து நல்லா ஊறுகாய் மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறதும் ரொம்ப ஈஸிங்க, சட்டுன்னு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா பூண்டு ஆல்ரெடி இருக்குது, அப்பளம், அப்புறம் வந்து வத்தல், ஏதோ ஒன்று சம்திங் நமக்கு பிடிச்சது, அவ்வளோதான் ஒரு டேஸ்ட்டான லன்ச் வந்து ரெடி. எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிளம்பிடுச்சு. பிராணம் குட்டி பார்த்தீங்கன்னா சமத்தா தூங்கிட்டேன். இன்றைக்கி தான் வந்து எதுவும் நான் பிளான் பண்ண மாதிரி அதிசயமாக நடக்குது. இல்லாட்டி பாவம் அவங்க அம்மா ரெஸ்ட் எடுப்பாங்க, மதியம் வந்து அவங்கள விட்டுட்டு வரதுக்கு கஷ்டமாக இருக்கும். கிட்டத்தட்ட எத்தனை மாதமாங்க, நானும் 3 மாதமாக பிளான் பண்ணி இப்போ தான் போகிறேன். இங்கே நான் பார்லர் போகிறேங்க, ஏன்னா மோசமாக இருக்குது. முடி பார்த்தீங்கன்னா வந்து வளர்ந்துருக்கு, அது வந்து ஈவனாக இல்லை எனக்கு, அப்படி தான் பிடிக்கவே பிடிக்காது. ஆக்சுவலாக அந்த முடி வந்து ஷார்ட்டாக இருக்கிறது நம்ம தப்பில்லை, பட் அது வந்து நல்லா மெயின்டைன் பண்ணணும். லாங் ஹேராக இருந்தால் நம்ம கட் பண்ண தேவையில்லை, நல்லா இருக்கும். பட் ஷார்ட் ஹேர் அப்படின்னா அது கொஞ்சம் ப்ராப்பராக கட் பண்ணால் தான் பார்க்க நல்லாயிருக்கும். இல்லாட்டி வந்து எக்ஸ்ட்ரா வளர்ந்து ரொம்ப மெலிசாக நல்லா இருக்காது ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு. அதனால் வந்து ஹேர் கட் பண்ண போகிறேன் கொஞ்சமாக, அதுக்காக தான் பார்லர் போகிறேன். வாங்க போகலாம். ஸோ க்ரீன் டென்ஸ் வந்து வந்திருக்கேன். எங்கள் ஏரியா பக்கத்தில் இந்த பார்லர் தான் இருக்கும். இங்கே நல்லாவும் இருக்குங்க, கொஞ்சம் வந்து அமௌண்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் வந்து சர்வீஸ்லாம் சூப்பராக இருக்கும், நமக்கு நல்ல ரிசல்ட்டும் தெரியும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் க்ரீன் டென்ஸு. ஸோ எடுத்தோடனே வந்து ஹேர் கட் பண்ணல, ரொம்ப வந்து ஹேர் ட்ரையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் கண்டிஷ்னர் வந்து அப்ளை பண்ணுறாங்க, கொஞ்சம் டீப் கண்டிஷ்னர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணால் கரெக்டாக இருக்கும், ரொம்ப ஃப்ரீஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதாங்க, வாஷ் பண்ணி முடிச்சாச்சு. கொஞ்சம் ட்ரையர் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு கட் பண்ண ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். நம்ம நானே பண்ணுற மாதிரி சொல்கிறேன் பாருங்கள். ஸோ எப்படி வந்து ஃபைனலாக வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் வந்து அந்த கேர்ள் மாதிரி வர்றதுக்கு இதெல்லாம் செட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலி இதெல்லாம் வீட்டிலே இருக்குங்க, நம்ம வந்து பண்ண மாட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. அது வந்து ஷார்ட்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு டைம் கட் பண்ணிவிட்டு, இதில் பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து பேபி ஹேர்லாம் இருக்குது மேம் உங்களுக்கு, கீழே லென்த்து தான் ரொம்ப மெலிசாக இருக்குது அப்படின்னாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கூட நம்மளோட ஹேரை வந்து மெயின்டைன் பண்ணலாம். ஸோ செம்மையாக இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த இதுக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு. ஸோ ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக இருக்குது ஹேரு, ஏதாவது ஹேர் பேக் போட்டுகிட்டே இருங்க அப்படின்னாங்க, நான் அதை ஃபாலோ பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா பேபி ஹேர்லாம் வருதுன்னு அவங்களே சொல்கிறாங்க, கேட்குறதுக்கு கொஞ்சம் வந்து சந்தோஷமாக இருக்குது. அவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சுது. ஆக்சுவலாக நம்ம இப்படியே வந்து லூசார் விட போகிறதில்ல, கண்டிப்பாக வீட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் நம்ம ஒரு கிளிப் மாதிரி போட்டாலோ அப்படி இல்லைன்னா ஒரு பேண்ட் போட்டாலோ கீழே பார்த்தீங்கன்னா மோசமாகாமல் கொஞ்சம் பார்க்க நல்லா இல்லாமல் இருக்காது, கொஞ்சம் வந்து பவுன்சியாக இருக்கும். அதுக்காக தான் நான் கட் பண்ணேன். ஓகே, நம்மளோட வேலை வந்து முடிஞ்சுது. ஸோ ஹோம் வீட்டில் வந்து எப்படி ஸ்பா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், சூப்பராக இருக்கும். நான் அந்த ஸ்பா க்ரீம் கூட வாங்கி வச்சுருக்கேன், அதை நெக்ஸ்ட் வ்ளாகில் வந்து பார்க்கலாம். வந்த வேலை முடிஞ்சுது, வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதா. ஸோ எனக்கு வந்து அவ்வளோ பிடிச்சிருந்தது, சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ ஆஃப்டர்நூன் கிளம்பணும், ஈவினிங் ஆகிடுச்சிங்க. அவ்வளோ தான் வந்தது பார்த்தீங்கன்னா கான் வந்து இருக்குது, வரும்போது வாங்கிட்டு வந்தேன், அதனால் எல்லாருக்கும் வந்து இன்றைக்கி கான் தான். ஸோ பிரணவ் குட்டிக்கும் பார்த்தீங்கன்னா கான்னா ரொம்ப பிடிக்கும். குக்கர்லேயே வச்சுருவோம், தனித்தனியாக உரிச்சு எடுக்கிறதுக்கு வேலைக்காகாது. ஸோ அப்படியே வந்து உரித்து கட் பண்ணி குக்கரில் வந்து வேக வைக்க வேண்டியதான். கரெக்டாக ஒரு 3 விசிலுங்க, சூப்பராக வந்துடும். ஸோ உப்பும் வந்து அதிலே போட்டாச்சு, போட்டுட்டு நம்ம குக்கரில் வச்சிட வேண்டியதுதான். கொஞ்சம் ஸ்டீம் போகணும், போனதும் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பிரணவ் குட்டி பார்த்தீங்கன்னா ரெட்டியாக பக்கத்துலேயே நின்றுட்டு இருக்கான்.
சூப்பரா வந்திருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்குமா கான் ரொம்ப பிடிக்குமா சரிம்மா சாப்பிடலாம் நல்லா இருக்கம்மா நல்லா இருக்கம்மா நான் எடுத்துறேன் தூக்கு 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 तो इन्नी ईवनिंग स्नैक्स पातीना वरुम्बोधु वांगिट्टु वंदा कान दा सो एल्लारुम सापिट्टु नेक्स्ट डिन्नरुक्कु पेरुसा ओन्नुम् इल्ल रोम्ब हेल्दियान ओरु फुड दा अदु वंदु मावु अरच्चि वच्चिट्टोम् अप्पडिना नैट् वाक्क वेंडियदा अदु दा रेडी पण्ण पोरोम् सो एन्ना डिन्नर पण्ण पोरोम्नु पातीना स्प्राउट्स दोसा वंदु पण्ण पोरोम् सो एप्पोळुम् पोल दांगा रोम्ब ईजी दा ऑलरेडी वंदु रेडी पण्णि वच्चिरुक्केन् इदु वंदु रागी इरुक्कु इल्लैया अदु दा कोंजम् मोळवर आरम्भिक्कुदु इदु वरदुक्कु ओरु मूणु नाळ् आगुम् बट पयर पाती चटन वो नील नीलम पांग नम्बर सीकर रेडी आनवो अयरुदा वो एलते मिक्सि जार वो ना पेस्ट मारे अरेचिक पड़े अब वो नम्बर साप्टो प्रणव सापा वायल वह पटचन एूकटर सो वो ना पेस्ट मारे अरे वो सेकपर सो नहीं मॉर्निंग रेडी पड़ला रोम वासन सूपर रोम हेल्थ ओके नाम एटाचे बेलनसा एचल इत मॉर्निंग पाती सालड पड़े यूस आगे स्प्राउट्स मेकर ना वसदा वो इंजी वो सेतकल कुछ टेस्ट डिफ्रंटा सो इंजी से ना पेस्ट मादी अरेचिकल पयर पाती अरेचिटो वो बउल ट्रांसफर पड़े उव सेमो अंदर मव से नम्बर वो अब अंतर ओनकूट ओके नम्बर वाक स्टार्ट पड़ला कुटीस हेल्तियान एदनरो मॉर्निंग ब्रेकफास्टो वो स्पाउट्स आड पड़ी को रोम रोम नो ना वीटल वो रेगुला इेमारी सापड़व सूपर इंजील सेतिया ना वासन सो अवलोदा इोड़ वीडियो मुड़ी उंगीडो पिछड़ी कंपा लाइक पड़ेंगे शेयर पड़ेंगे नम्बर चेनल अब फर्स्ट टाइम पाक सूपर मॉम्स गैलरी चेनल के सब्सक्राइब पड़ोंगो सो कंपा आम्ल जूस वो ट्रे पड़ी पांग हेर लास् सूपरान और सल्यूशन अब मिगक कुमो ट्रे पड़ी पांग थैंक यू बाय बाय फ्रेंड्स थैंक्स फॉर वाचिंग।